இனி தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே விளைநிலங்கள் மத்தியிலும் நீர்நிலை அருகில் புதிதாக அமையவுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரியை உடைத்து கல்குவாரி அமைக்கப்பட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயம் அழிந்துவிடும் எனவும் கால்நடைகள் மேய்ச்சலுக்காக அப்பகுதிக்கு செல்ல முடியாது எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். சட்டவிரோதமா பரமிசு கொடுத்துருக்காங்க, அதுக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அனுமதி கிரசனை எங்கள் ஊருக்கு வந்துச்சுறான்னா எங்களுடைய ஆடு மாடு எங்களால் வாழ்வாதாரமே பறி போயிடும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எங்களுக்கு யாருமே தெரியாமல் ஏரியை திருட்டுத்தனமாக உடச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ வழியை போயிட்டு இன்றைக்கி பூமி பூஜை போக பண்ணுறாங்க. அது அங்கே அறிஞ்ச உடனே வந்து இப்போ நாங்கள் ஒட்டு மொத்த மக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு ஏரியை பலப்படுத்தி கட்டுறோம். காங்கிரட்டும் போடுறதுக்கும் இருக்கிறாங்க. நாங்கள் ஏரி வெட்டி கல்குவாரப்படுறாங்க, ஏரி தண்ணி மத்தி எடுக்கிறாங்க. எங்கள் மக்களை நாங்கள் விவசாயி வச்சு தான் நாங்கள் பழக்க முடியும், இல்லைனா எங்களால் பழக்க முடியாது. இந்த ஊர் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒத்து ஒய்சி இதுக்கு உள்ள பதில் எங்களுக்கு சொல்லியே ஆகணும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேலவரகுண ராமபுரத்தில் பல ஆண்டுகளாக பூட்டிய நிலையில் உள்ள நூலகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூலகத்தை பராமரிக்க முறையான ஊழியர்களை ஊராட்சி நிர்வாகம் நியமிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஜமீன் நல்லமங்கலம் ஊராட்சித் தலைவர் பழனிசாமியிடம் கேட்டபோது நூலகத்தில் பணியாற்றிய நபர் ஊதியம் குறைவு காரணமாக பணிக்கு வர மறுப்பதாகவும் வேறு பணியாள் மூலம் நூலகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பேப்பர் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு தான் போவாங்க. படித்த பிள்ளைகளும் வந்து நிறையா இருக்கிறாங்க இங்கே. அவங்க வந்து இது தொடர்ந்து கொஞ்சம் பயன்பாட்டுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். படித்த பிள்ளைகளும் ஏற்பட்ட பேர் இருக்காங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு நூலகம் திறப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை அரசாங்கம் எங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி பயணிகளுடன் வந்த அரசு விரைவு பேருந்தும் எதிரே தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து புளியங்குடி நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரியும் நெல்லை தச்சநல்லூரில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழியில் சிக்கிக் கொண்டன. இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக பிரதான சாலையில் போக்குவரத்தை காவல்துறையினர் தடை செய்தனர். கண்டெய்னர் லாரி 30 டன் சரக்குடன் சிக்கி நிற்பதால் பொக்லைன் மூலம் மீட்கப்பட்டது. தமிழக மின்வாரிய ஊழியர்களின் 3 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 5ஆம் தேதி நாடுதழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அறிவித்துள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலைய நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு 2019ஆம் ஆண்டு முதல் மின் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும். மின்வாரியத்தில் காலியாக உள்ள சுமார் 60,000 பணியிடங்களை ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டன. கைவிட வேண்டும், இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அது படித்த நேரடி வேலைவாய்ப்பு மூலம் தொழிலாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் வாய்ப்பாக வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் 1/12/2019 முதல் வழங்கப்பட வேண்டிய அந்த நியாயமான ஊதிய உயர்வை நிலுவைத் தொகையோடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஆடுகளை திருடு வந்த இளைஞரை பொதுமக்கள் மரத்தில் கட்டி வைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மணியக்காரன் பட்டியில் உள்ள சுதந்திர பாண்டி என்பவரது தோட்டத்தின் அருகே கட்டி வைத்திருந்த ஆடுகளை இளைஞர் ஒருவர் திருட முயற்சி செய்துள்ளார். உடனடியாக சுற்றி வளைத்த பொதுமக்கள் அவரை தாக்கி மரத்தில் கட்டி வைத்தனர். பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் கேரளாவைச் சேர்ந்த அந்த இளைஞர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது. ஓசூர் அடுத்த அத்திப்பள்ளி அருகே தங்க நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த வடமாநில பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெங்களூரு புறநகர் பகுதியான அத்திப்பள்ளி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நெரலூர் கிராமத்தில் மூதாட்டியை ஒரு பெண் கொலை செய்து 10 சவரன் தங்க நகையை திருடியதுடன் சடலத்தை வீரோவில் வைத்து பூட்டிவிட்டு தப்பிச் சென்றார். மூதாட்டி வெளிவராததால் அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலால் அத்திப்பள்ளி காவல்துறையினர் பூட்டை உடைத்து பார்த்தபோது பீரோவில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் திறந்தபோது மூதாட்டியின் சடலம் இருந்தது. இதனையடுத்து கொலை மற்றும் கொள்ளையில் ஈடுபட்ட பெண்ணை தேடி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் குறிஞ்சிநகர் விரிவாக்கம் பகுதியில் இடிக்கப்பட்ட தரைப்பாலத்தை மீண்டும் கட்டித்தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் பெய்த கனமழையால் குறிஞ்சிநகர் விரிவாக்கம் பகுதியில் ராஜகால்வாய் குறுக்கே அமைந்திருந்த பழைய தரைப்பாலம் சேதமடைந்தது. தரைப்பாலம் இல்லாததால் 1 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதால் மீண்டும் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஹோசூர் மாநகராட்சி ஆணையர் பாலசுப்பிரமணியனை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு ராஜகால்வாய் குறுக்கே முறைகேடான வகையில் குறுகிய தரைப்பாலம் அமைத்ததாகவும் இதனால் மழையின் போது கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததாகவும் தெரிவித்தார். அதன் காரணமாக சேதமடைந்த தரைப்பாலம் இடித்து அகற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாமன் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலைகளில் ஆங்காங்கே மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வெள்ளம் போல் ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஐயம்பேட்டை கிராமத்தில் பூட்டியிருந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் மன்னார்குடி அருகே ஐயம்பேட்டை கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் சுவர் ஈரமடைந்து இடிந்து விழுந்தது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்திருப்பது அப்பகுதி விவசாயிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையம் பூட்டப்பட்டிருந்ததால் சுவர் இடிந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை. அரியலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக முத்துவாஞ்சேரி சாத்தம்பாடி இடையே அமைக்கப்பட்ட சர்வீஸ் சாலை காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மழை காலங்களில் முத்துவாஞ்சேரி ஓடை நிரம்பி பொன்னாற்றில் கலக்கும். தற்போது பெய்த மழையால் ஓடையில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்ததில் முத்துவாஞ்சேரி சாத்தம்பாடி இடையே அமைக்கப்பட்ட சர்வீஸ் சாலை அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். சேலத்தில் 3 பேர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பட்டைக்கோவில் அருகே உள்ள கிருஷ்ணன் கோவில் தெருவில் சுற்றித் திரிந்த 3 அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றை திருடிச் சென்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வாகன உரிமையாளர் லட்சுமி நாராயணன் அளித்த புகாரின் பேரில் அம்மாபேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாய்களை கொன்ற தன்னார்வ அமைப்பு மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் பிடிக்கப்படும் தெருநாய்கள் கருத்தடை சிகிச்சை செய்யப்பட்டு மீண்டும் அதே பகுதிகளில் விடப்படுவது வழக்கம். இந்நிலையில் செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட விலங்கு கருத்தடை சிகிச்சை கூடத்தில் நாய்கள் உயிரிழந்துள்ள வீடியோ வெளியானது. அதுகுறித்து காஞ்சிபுரம் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கை அளித்துள்ளார். அவர் நடத்திய விசாரணை அறிக்கையில் அந்த தன்னார்வ நிறுவனம் இந்திய விலங்கு நல வாரியத்தில் பதிவு செய்யாமல் இயங்கியதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து நாய்கள் கொல்லப்பட்டது குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சேலத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. சேலம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய பதிப்பாளர் சங்கம் இணைந்து சேலம் மாநகராட்சி திடலில் கடந்த 20ஆம் தேதி புத்தக கண்காட்சியை தொடங்கினர். 15 நாட்களாக நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் பொதுமக்களும் மாணவ மாணவியரும் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிகளிலேயே அதிக அளவு புத்தகம் விற்பனை செய்து சேலம் புத்தக கண்காட்சி முதல் இடம் பெற்றுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தக கண்காட்சியின் நிறைவு நாளை ஒட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே 2 வேன்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஓட்டுநர்கள் உட்பட 10-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பூந்தமல்லியில் உள்ள பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு ஊழியர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று காலதாமதத்தை தவிர்க்க காலியாக இருந்த எதிர்திசை சாலையில் தவறாக சென்றது. அப்போது அந்த சாலையில் வந்த மற்றொரு வேன் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இதில் 2 வேன் ஓட்டுநர்கள் உட்பட 10-க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த காலை மற்றும் மாலை வேளைகளில் அதனை ஒழுங்குபடுத்த காவல்துறையினர் நியமிக்கப்படாததே இந்த விபத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
பழனியில் இருந்து புளியம்பட்டிக்கு செல்லும் பேருந்து சேவை 7 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நெய்க்காரப்பட்டி சின்ன காந்திபுரம் வழியாக புளியம்பட்டிக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டிருந்தது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பேருந்து சேவை திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். மீண்டும் இந்த வழியாக பேருந்து சேவையை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செம்பூர் ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் தீப்பாஞ்சம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.